திருவண்ணாமலை மாவட்டம் சிங்கம் அருகே கருத்து வேறுபாட்டால் மனைவியை தலையில் சம்மட்டியால் அடித்து கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் கணவர் சரணடைந்தார். செங்கம் கரிமலைப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த விஜி செல்வி தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளன. திருமணமான நாள் முதல் கருத்து வேறுபாடுடன் வசித்து வந்த இருவருக்கும் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது ஆத்திரமடைந்த கணவர் விஜி வீட்டில் இருந்த சம்மட்டியை எடுத்து மனைவி செல்வியின் தலையில் கொடூரமாக தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த செல்வி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் கணவர் விஜி மேல்செங்கம் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இதனையடுத்து விஜி மீது வழக்கு பதிவு செய்த செங்கம் காவல்துறையினர் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். எனினும் கொலைக்கு விஜிக்கு உடந்தையாக இருந்த மேலும் நான்கு பேரை கைது செய்யக்கோரி செல்வியின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.